Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்டிச்சிங் மட்டும் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல கட்டிங் பண்றது எப்படி சொல்லிட்டு போட்டுருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானுக்கும் அத கிளிக் பண்ண என்னோட வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸ் எடுத்துறோம். மேலே இருக்க நெட் ஃபேப்ரிக் எடுத்துறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்குது வந்து ராங் சைடு உள் பக்கமா இருக்குது வந்து ரைட் சைடு போட்டுருக்கேன். அதே மாதிரி தான் லைனிங்கும் இது வந்து ரைட் சைடு இந்த பக்கம் இருக்குது வந்து ராங் சைடு. இப்போ இது வந்து ரைட் சைடு இல்லைங்களா. இது நம்ம வந்து ராங் சைடில் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பும்போது நம்மளுக்கு வந்து ரைட் சைடு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து கீழே வச்சுட்டு மேலேயே எல்லா பக்கமும் பின் பண்ணிக்கணும். நெக்கோடி கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ தைக்கிறது நம்ம வந்து ராங் சைடு தான் தைக்கிறோம். இப்போ தைச்சிட்டு திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கமாக கிடைக்கும். நெட் ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து ரைட் சைடில் தைக்கல ராங் சைடில் தைக்கிறோம். அதேமாரி லைனிங்கும் பார்த்தீங்கன்னா ராங் சைடில் தான் தைக்கிறோம். ஸ்டிச் பண்ணி திரும்பும் போது நம்மளுக்கு ரைட் சைடு கிடைக்கும். இப்போ நெக்கோடைய கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டான ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சிம்பிளாக பிகினர்ஸ் யார் வேணால் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டரில் இருக்கிற பீஸ் எப்பயுமே நம்ம நார்மலாக சொல்லி எப்படி கட்டணுமோ அதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் நாச்சஸ் எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ திருப்பிட்டு பார்க்கும்போது பாருங்கள் ஃப்ரண்ட் பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எந்த பக்கமும் ஓரத்தில் பிசுரில் எதுவும் தெரியாத அளவுக்கு குழப்பமாக தள்ளிடுங்க. ஏன்னா வந்து இது வந்து நெட்டுன்றதுனால நம்ம உள்ளே கட் பண்ணி வச்சுக்கிறது அழகாக தெரியும். அந்த நம்ம கட் பண்ண லாஸ்ட்டு இருக்குங்களே பீஸு அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி மேலே தூக்கிட்டு இருக்காது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது தெரியும், இந்த கட்டிங் இருக்குங்க இல்லையா கழுத்துடைய நெக்கோடைய ஓரத்தில் உள்பக்கமாக திருப்பி விட்டதை கட் பண்ணது அந்த எங்கே முடியுதோ கட் பண்ண இடம் அந்த இடத்துல கரெக்டாக தையல் போடுங்க. உங்களுக்கு பளிச்சுன்னு தூக்கிட்டு இருக்காது. கொஞ்சம் நடுவில் ஓரத்தில் போட்டிங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக தூக்கிட்டுருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்கு நீங்கள் எந்த டிசைன் வேணால் வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதே மெத்தடில் நம்ம வந்து பேக் சைடும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் வந்து நான் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இருக்க கீழே இருக்க அந்த டாப்போட பீஸ் வந்து நம்ம வந்து மேலே ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல, அதனால் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல பக்கமாக இருக்கணும். நம்ம தையல் போடுறது வந்து எப்பவுமே ராங் சைடில் தானே போடுவோம். அதே மெத்தடு தான். இப்போ இதை ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஹிப்பு கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போடுறதை விட ரொம்ப வளைவாக போடத்தேவையில்ல. லைட்டாக நீங்கள் அந்த நம்ம மிஷினில் துணி திருப்பும் இல்லைங்களா லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக வளைவாக திருப்பினாலே போதும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்ல ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ரொம்ப ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்து நெட் ஃபேப்ரிக் நம்ம நார்மல் காட்டன் தைக்கிற மாதிரி இதில் தைக்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக அடித்தாலும் உள் பக்கம் சுருங்குறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சுருக்கலாம் எதுவும் இல்லாமல் எடுத்து விட்டு மெதுவாக அந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். எந்த பக்கம் சுருக்கலாம் எதுவும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாரி ஃப்ரண்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஒரே மெத்தட் தான். நம்ம வந்து ரெண்டுத்தையும் சொல்லும்போது நமக்கு வந்து வீடியோ டைம் வந்து ஒன்று கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஒரே ஒரு இதை மட்டும் வந்து தச்சு காட்டிட்டுருக்கேன். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதேமாரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி திருப்பி பார்க்கும்போது ரெண்டுமே ஃப்ரண்ட் பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் ரைட் சைடு இல்லாமல் ராங் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர் எப்பவுமே ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வச்சு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இதேமாரி இன்னொரு ஷோல்டர் நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கையை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கையை பார்த்திங்கன்னா நான் லைனிங் கொடுக்கல, வெறும் நெட் ஃபேப்ரிக் மட்டும்தான். இந்த மாதிரி கொடுக்கும்போது நெட் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கைக்கு வந்து லைனிங் கொடுக்காமல் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கார்னரில் கீழ்ப்பக்கம் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு காலஞ்சு அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் 3/4 தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக சின்ன ஸ்லீவ் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாக மடிச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து சென்டரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா மார்க் பண்ணிக்கிறனாலும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக சென்டரை வச்சுட்டு இங்கே கட் பண்ணும். சென்டரில் சின்னதாக கட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம ஷோல்டர் எடுத்துக்கணும். ஷோல்டர் எடுத்துட்டு இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். நான் எப்பவுமே வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுவோம் இல்லையா ஸ்லீவுக்கு, அதை கட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்துட்டு எந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வருதோ, இது ஃப்ரண்ட் இல்லைங்களா, அப்போ இந்த பக்கம் வந்து நான் கட் பண்ணிப்பேன். எப்பவுமே வந்து நான் ஜாயின் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். இது நெட் ஃபேப்ரிக்ன்றதுனால நான் ரொம்ப குடஞ்சிலாம் கட் பண்ணல, லைட்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இது வந்து கொஞ்சம் நாளானால் கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப கட் பண்ணால் இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நார்மலாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சென்டரில் வச்சுட்டு இதை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீழ்ப்பக்கத்துக்குள்ள நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக தான் ஜாயின் பண்ணணும். ஒரே இதாக தையல் போடக்கூடாது. கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம தையல் போடணும். அப்போ தான் வந்து அந்த கை ஜாயின் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டாக நல்ல வளைவாக கிடைக்கும். இப்போது இந்த பக்கத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலேருந்து தையல் போட்டுன்னு வந்துடுறேன். ஏன்னா நம்ம ரெண்டு தையல் மூணு தையல் போடுவோம்ங்களா. இப்போ அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மெத்தடில் அந்த பக்கம் இருக்கிற ஸ்லீவ் நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம். தச்சுட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா அந்த வளைவான ஷேப் அழகாக கிடைக்கணும். பாருங்கள், கை நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இதேமாரி அந்த பக்கம் ஸ்லீவ் நம்ம வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து சென்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஹிப்பு கிட்ட எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. உங்களுடைய அளவு என்னவோ, மார்பு சுற்றுவில் என்ன மார்க் பண்ணிக்கிங்க, ஹிப்போட இதை மார்க் பண்ணிக்கிங்க, ஸ்லீவோட அகலம் ஹைட் எல்லாமே ஹைட் நம்ம மார்க் பண்ணிகிட்ருப்போம். கீழே 3/4 அந்த நீ முட்டிக்கு கீழே வந்து அங்கேயும் மார்க் பண்ணிக்கிங்க. ஷோல்டர் கிட்ட எல்லாத்தையுமே வந்து கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணிவிட்டு கைப்பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து
ஹேம் கொள்கிற வளைவு, அதேமாரி ஹிப் இந்த இடத்துலலாம் வந்து நல்லா நல்ல ஷேப்பாக வளைவாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் மார்பு சுற்றுற அளவுக்கு இப்போ வந்து ஒரு 20 இன்ச்சு வச்சிங்கன்னா அதை விட ஒரு இன்ச்சாவது நம்மளுக்கு வந்து ஹிப்பு கிட்ட வந்து கம்மியாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் அந்த ஷேப் கிடைக்கும். ஓகே, அதை ஈக்குவலாகவும் தைக்கக்கூடாது, இதை விட அது பெருசாகவும் தைக்கக்கூடாது. இப்போ ஹிப்புலேருந்து நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கீழே அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கேப் விட்டால் போதும், சரிங்களா? ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட்டோட பார்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்லீவு என் சைடில் ஜாயின் பண்ணிட்டோம், இந்த பக்கம் நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இப்போது இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே அந்த ஸ்கர்ட்டோட கீழ்ப்பக்கம் இருக்கும் இல்லையா, அதை நார்மலாக மடித்து தைக்கிறதை விட இந்த மாதிரி மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்க்க ரெடிமேடாக நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறன்றது அந்த தெரியாது, அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதை நார்மலாக தைக்கிற மாதிரி எப்பவுமே தைச்சிக்கலாம். துணியை தைக்கும்போது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க, நல்லா லூஸாக விட்டு அப்படியே தைங்க. எந்த அளவுக்கு நம்ம லூஸ் விட்டு இங்கே மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பேக் சைடு பிடிச்சி இழுக்க இழுக்க தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் கையை வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வளைவாக ஃப்ரீயாக வளைவாக அழகாக வரும். அதை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கர்ட்டோட அந்த ஃபுல் அம்பர்லா சைஸுக்கும் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லா வளைவாக வந்திருக்கு. இதேமாரி வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓவரால் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், அழகாக கீழே பாருங்கள் எவ்வளோ வளைவாக அழகழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.